நின்னு ஆசையோடு இருக்கிறவங்க, வெறித்தனமா இருக்கிறவங்க நின்னு பிரசங்கம் கேட்கலாம், தப்பு இல்ல. அல்லேலூயா. இல்ல எனக்கு சிக்கன் குனியா இருக்கு, அந்த குனியா இருக்குன்னு உட்காந்துக்கும். ஆனா நானும் ஆசைப்படுவேன் என்னன்னா, தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது நின்னுகிட்டு கேட்போங்க. அப்படியே ஜனங்கள் என்னன்னா உட்கார்ந்தே சோம்பேறியா போயிட்டாங்க இன்னைக்கு. ஆமா, நான் என்னுடைய கூட்டங்கள் வர்றவங்களுக்கு தான் தெரியும், ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நின்றுதான் கேட்பான். சொல்லுங்களேன், வயசான பாட்டிகள் கூட நிப்பான். நான் நினைக்கிறேன் எல்லாம் வயசான பாட்டிகள் இல்லைன்னு நம்புறேன் நான். அல்லேலூயா. ஐயா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது நம்ம அதை வாங்குறதே வேற மாதிரி இருக்கணும். ஆமென். சொல்லுங்களேன், நம்ம வாழ்க்கையில இன்னும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, வார்த்தையை வாங்கி கலக்குங்க ஆண்டவருக்காக. எத்தனை பேர் கலக்க போறீங்க அவங்க மாத்திரம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடியேதான், எலும்பி பிரகாசி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எலும்பி பிரகாசி. சொல்லுங்க, எலும்பி பிரகாசி. எலும்பி பிரகாசி. சத்தமா சொல்லுங்க, எலும்பி பிரகாசி. ஆமென். வசனம் சொல்லுது, ஏன் எலும்பி பிரகாசி? வசனம் சொல்லுது, ஓ ஒளி வந்ததுன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, வேற யார் ஒளி அல்ல, ஓ ஒளி. என்னங்க இப்படி இப்படி நல்லா சொல்லணுமே. ஆமென். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஐயா உன் ஒளி வந்ததுன்னு கர்த்தர் சொல்றா. ஆமென். அதான் உன் ஒளி வந்ததுன்னா உன் நேரம் வந்துச்சுன்னு அர்த்தம். ஆமென். சொல்லுங்களேன், நீ காத்து கொண்டிருந்ததுன்னா ஆண்டவர் இந்த வாசல் எனக்கு திறக்கப்பட்டா நல்லா இருக்கும். ஆமென். சொல்லுங்களேன், இந்த காரியம் முடிஞ்சா நல்லா இருக்கும், இந்த காரியம் வாழ்க்கையில் நடந்தா நல்லா இருக்கும், இந்த காரியத்துல எனக்கு ஒரு பெர்மனன்ட் ஆகினா நல்லா இருக்கும், இந்த காரியம் வாழ்க்கையில் எனக்கு ஒரு முடிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும் கேட்டீங்க தானே. இது வரைக்கும் கேட்டது கேட்டதெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் சொல்றபடியே, கர்த்தர் உனக்காக எழுதி கொடுக்கிற நேரம் வந்துடுச்சு. புரிஞ்சவங்க எடுத்துக்கோங்க கைகளை தட்டி, விசுவாசிக்க எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஏன் ஒளி? கர்த்தர் எனக்கு வச்ச ஒளி, கர்த்தர் எனக்கு வச்ச நேரம், கர்த்தர் எனக்கு வச்ச அந்த ஆசீர்வாதத்தின் நேரம், எனக்கு வைத்த என் டைம், மை டைம். மக்கள் பார்த்து சொல்லுங்க, என் நேரம். இப்படியா சொல்லுவீங்க, என் நேரம் வந்து சொன்னா விசுவாசி சொல்லணும். வீட்டுக்கு போகும்போதே அற்புதத்தை பார்க்கணும். ஆமா. அடுத்த மாதம் கூட்டத்தில் எல்லாரும் சொல்லணும், ஐயா வாழ்க்கையில எல்லாத்துலயுமே எழும்புதல் ஆண்டு உண்டாக்கிட்டு. ஆமென். சொல்லுங்கள. அப்ப சொல்லுங்க, பக்கத்துல இடிச்சு சொல்லுங்க, மைட்டா என் நேரம் சொல்லுங்க ஐயா. ஆமென். சொல்லுங்க, முன்ன நிக்கிறதுலாம் வந்து இப்படி உட்கார்ந்து விடும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க, போட்டுருவேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், பக்கத்துல நல்லா தட்டி வெறித்தனமா சொல்லுங்க, மைட்டா என் நேரம். கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிற நேரம், என் வாழ்க்கையில எனக்கு வைத்திருக்கிற டைம். ஆமென். சொல்லுங்களேன், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எல்லாரும் சொல்றீங்களா, நான் விரும்பினது வரப்போகிறது, நான் எதிர்பார்த்த காரியம் வரப்போகிறது, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த பொக்கிஷம் எனக்காக திறக்கப்பட போகிறது, வானத்தின் பல கனிகள் எனக்காக திறக்கப்பட போகிறது, உடைக்கப்பட வேண்டிய காரியங்கள் இன்னைக்கு உடைக்கப்பட போகிறது, கட்டப்பட வேண்டிய காரியங்கள் இன்னைக்கு கட்டப்பட போகிறது, எழும்ப வேண்டிய காரியங்கள் இன்னைக்கு என் கர்த்தர் எழுப்ப போகிறான்னு சொல்றோம். இப்படியா விசுவாசிக்கீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க எழும்ப நேரம் வந்துடுச்சு, மை டைம் வந்துடுச்சு, என் நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றீங்களா? ஆமென். சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம பாஸ்டர் அழகான சாட்சி சொன்னார் தானே, பத்து வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாங்களா? ஆமென். சொல்லுங்களேன், இந்து குடும்பத்துல பிறந்தாங்களா, ஆனாலும் அவங்களுக்கு ஒரு நேரம் வந்துச்சு. ஆமென். சொல்லுங்களேன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா பத்து வருஷமா, பதினஞ்சு வருஷமா, இருபது வருஷமா, எத்தனை வருஷம் காத்திருக்கிறீ எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், உனக்கண்டு அற்புதங்களை என் கர்த்தர் செய்யக்கூடிய அந்த நேரம் இன்னைக்கு. நான் விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்லா கைகளை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா இப்படியா கைய தட்டுற வேலைதான் இந்த மைத்ரி தேவன் செய்து சொல்லணும். ஆண்டவர் இத்தனை வருஷம் காத்திருந்த ஆண்டவர், மந்திரவாதிகளால் அறிஞ்சு கொள்ள முடியாது. ஆமென். சொல்லுங்களே, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா என் ஆண்டவர் யாரும் அறியாத. ஆமென். சொல்லுங்களே, அவர் சொன்னாரு பத்து வருஷம், ஆனா அந்த பத்து வருஷத்துக்கு முந்தைய ஆண்டவர் அவரை பார்த்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களே, கடுப்பத்தில் வெளிப்படுறதுக்கு முன்ன குட்டியே, தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்ன குட்டியே ஒரு மனுஷன் பிறப்பான் எனக்காக. ஆமென். சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன்,
ஆமென் சொல்லுங்க. அவனை 27ஆம் தேதி 8ஆம் மாசம் 2016 இந்த டோக்ஸா மீட்டிங் நான் கொண்டு வந்து சாட்சியா நிறுத்துவேன் சொல்லி எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக மனுஷனால் அறிந்து கொள்ள முடியாத, மனுஷனால் யோசிக்க முடியாத அவர் யோசித்ததுனாலதான் ஐயா இன்னைக்கு அந்த மனுஷனை கர்த்தரிங்க கொண்டு வந்து உங்க முன்னால சாட்சி அனுப்பாட்டினா. அதே போல நானும் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கும் அப்படியே கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறான். ஆண்டவர் சாதாரணமான ஒரு ஆண்டவர் அல்ல. எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசித்திருப்போம், கேட்டிருப்போம், அமவல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் எலும்பி பிரகாசி. ஆனா அந்த வார்த்தையை ஆழமா பார்க்கும்போது, அந்த வார்த்தையை அப்படியே நம்ம வாழ்க்கையில உண்மையாக்கும் போது என்ன மகிமையா இருக்குது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யார் மரியாதனா இருந்த உங்க வாழ்க்கையில நன்றாய் உங்களை ஒருத்தர் அறிந்து உங்களை தேடி வந்த நல்ல ஒரு தெய்வத்தை கைகளை உயர்த்தி சொல்லுங்களா, எழும்பி பிரகாசி. தாவீது ஒரு நாள் வனாந்திரத்தில் இருந்தான், யாருமே அவனை அறியல, யாருமே அவனை கண்டு கொள்ளல, யாருமே அவனை யோசிக்கல, பெத்த அப்பா கூட அவனை யோசிக்கல. ஆனா ஒருத்தர் நன்றா அறிஞ்சு வச்சிருந்தார். தாவீது எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, அவன் அழைப்பை தேடி போகவே இல்லை. அண்ணமே ராஜாங்கத்தை அவன் ஆசைப்படவும் இல்லை. அபிஷேகம், அழைப்பு, கிருபை எல்லாம் அவன் நேரத்தில் அவனை தேடி போச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா கர்த்தர் நம்மளை நினைச்சிட்டாரோ, நீ வனாந்திரத்தில் இருந்தாலும் உனக்கு ஒரு பாதையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஏமே நீ வனாந்திரத்தில் ஆகார போல் அலைஞ்சாலும் அங்க ஒரு ஊற்று உங்களுக்காக திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்களே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இத்தனை வருஷம் காத்துச்சேன் பிரதர், காத்திருந்துட்டேன், ஆனா இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட நேரத்தை எனக்காக வச்சிருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க, இத்தனை வருஷம் குழந்தை பாக்கியத்துக்காக நான் காத்திருக்கிறேன். ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பீங்க, ஆமா இல்லையா? சொல்லுங்களே. அழகான ஒரு சாட்சியை கேட்டீங்க, 10 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் ஒரு மகிமையான சாட்சி உள்ள ஒரு தேவம் பிள்ளைய கர்த்தர் எழுப்பினார்னா அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப ஏன் காத்திருக்கிறோம், வெயிட் பண்றோம், ஏன் காத்திருக்கிறோம்னா பெஸ்ட நீங்க பெற்றுக்கொள்ள. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப காத்திருக்கிறோம்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப காத்திருக்கிறோம்னா மகிமையான ஒண்ணு நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். ஆமென். அது சாதாரணமானதா இருக்கா? ஆமென் சொல்லுங்க. நான் தான் சொன்னேன், நான் உங்க சொல்லியிருக்கேன் தெரியல, எங்க வீட்டில் நான் 2வது பையன். ஆமென். எங்க வீட்டில் மொத்தம் 3 ஆம்பளை பசங்க, நான் 2வது. அப்போ மூத்த பையன் பிறந்த உடனே அடுத்த நான் கொஞ்ச நாள் நான் உண்டாயிட்டேன்னா வீட்டில் கஷ்டம். ஆமே. அப்போ எங்கள் அம்மா முதல் பிளான் பண்ணதே இந்த குழந்தைய அழிக்கணும்னு தான். ஆமே சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமே என்னெல்லாமோ சாப்பிட்டாங்களாம், அழியலை. ஆமாம், நான் பிறந்த பிறகு எங்கள் அம்மா என் கையையும் காலையும் தான் பார்த்தாங்களாம். இதை நம்ம மடத்தை நம்ம ஏதோ பண்ணோமே, கை காலெல்லாம் ஊனமாக பிள்ளை பிறந்திருக்கோம், இது ஊனமாக பிறக்குமா சொல்ல? ஏன்னா யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல மெய்ப்பரே. ஏமன் சொல்லுவா, யாரும் அறியாத நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல மெய்ப்பரே. என்னை கண்டதா முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுவா, உம்மழகான கண்கள் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல தெய்வம் ஆசையோடு தூக்கி எறியப்பட்ட என்னை
அவர் கண்ணு பட்டதுனால உயிர் வாழ்ற எலும்பி பிரகாசிக்க போற ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நேரம் வரதான் கர்த்தர் சில காரியங்களை அனுமதிப்பார், சில காரியங்களை அனுமதிப்பார். ஆனா அவருடைய நேரம் வரப்போதோ உங்களை தூக்கி எலும்பி எரிய செய்கிறவராயிருக்கிறார். எலும்பி எரிவிங்க ஆண்டவருக்கால் எத்தனை பேர் பிரகாசிக்க ஆசையா இருக்கிறீங்க? ஆமே சார், அப்படியே உட்காருங்க. அப்புறம் ரொம்ப நேரம் நின்றுட்டீங்க, அப்படியே மைக்கில் எடுத்து வாசிங்க. ஏசையா 60 முதலாம் வசனத்தில், நல்லா படிக்கிறவங்க சத்தமா Praise God. Amen. எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் பேர் உதித்தது. எல்லாரும் உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை. இந்த டோக்ஸா, அதான் டோக்ஸாக்கு என்ன அர்த்தம் நிறைய பேர் கேட்பாங்க. டோக்ஸான என்ன அர்த்தம்? அது வந்து கிரீக் வேர்டு. ஆமென். டோக்ஸானா காட்ஸ் க்ளோரி, தேவ மகிமைன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த தேவ மகிமை உங்க மேல அமர்ந்திருக்குதுன்னு சொல்ற உங்க தலை மேல கைய வச்சு சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை என் மேல், என் மேல், என் குடும்பத்து மேல், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில, என் ஊழிய பாதையில, என் தரிசனத்துல, மங்கி எரிந்திருக்கிற என் வாழ்க்கையில, நெறிந்த நாணலை போல இருக்கிற என் வாழ்க்கையில, முடிந்தது என்று சொல்லி நினைக்கப்பட்ட என் வாழ்க்கையில, தள்ளப்பட்டதா இருக்கிற என் வாழ்க்கையில, ஒதுக்கப்பட்டதா இருக்கிற என் வாழ்க்கையில, வேண்டாம் என்று புறக்கணிக்கப்பட்டதா இருக்கிற என் வாழ்க்கையில, உதிக்க போகிறதுன்னு சொல்றவங்க சத்தமோர் ஆமென் சொல்லுங்களேன். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஏமா கொஞ்சம் பக்கத்துல தட்டி தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எலும்பி பிரகாசி சொல்லுங்க. தீர்க்க தரிசனம், இதுதான் தீர்க்க தரிசனம். இனி எலும்பி பிரகாசிங்க எல்லாருமா, பக்கத்தில் உள்ள கைகளை கொடுத்து தட்டி சொல்லுங்க. எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மே. பக்கத்தில் பாசம் உண்மே. ஏமா எத்தனை பேர் உங்க மேல உதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஏமா என் மேல கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கணும்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படியே உங்க தலைமையில வச்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இப்பொழுது ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி என் மேல உங்க வெளிச்சம் உதிக்கட்டும், என் மேல உங்க வெளிச்சம் உதிக்கட்டும், என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும். உங்களுக்கு இங்க உதிக்கட்டும்யா. மால்கே போய் ஷடா, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவர் அந்த வெளிச்சம் ஏமல உதிக்கட்டும், கர்த்தருடைய வெளிச்சம் ஏமல உதிக்கட்டும், கர்த்தருடைய மகிமை ஏமல இறங்கட்டும். இனி இருள் அஸ்தமிப்பது, ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி இனி சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, இனி இருள் உனக்கு இருக்காது, இனி காரிருள் நீ கடந்து போக. தாவி யோபு சொல்றாரு, அவர் அருளின வெளிச்சத்தினா நான் இருளை கடந்து போனேன் என்று சொன்ன வார்த்தை. ஆண்டுடைய வெளிச்சத்தினா நீ இருளை கடந்து போகத்தக்கதாய், ஆண்டுடைய வெளிச்சத்தினா நீ பள்ளங்களை கடந்து போகத்தக்கதாய், ஆண்டுடைய வெளிச்சத்தினா நீ மேடுகளை தாண்டி போகத்தக்கதாய். தாவீது சொல்லுகிறபடியே அவர் வெளிச்சத்தினால் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், கர்த்தர் என் வெளிச்சமாயிருப்பார், என் இருளை நான் கடந்து போவேன்,
மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், கர்த்தர் என் விளக்கை ஏற்றுகிறவராய் இருக்கிறீர் என்று சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்களேன். என் இருளினி வெளிச்சமாய் மாறும், என் துக்கம் இனி சந்தோஷமாய் மாறும், என் புலம்பலினி ஆனந்த கழிப்பாய் மாறும் என வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை அவங்க மேல உதிக்குது. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய மகிமை உதிக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க என் மேல கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்குது? இருளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவங்க வந்து கைகளை உயர்த்துங்களே சொல்லுங்க. இருளுக்கும் இனி எனக்கும் சம்பந்தம் இல்லை, ஏமேன் சொல்லுங்களே. அல்லேலூயா. இனி இருள் என்ன ஆளுகை செய்ய முடியாது, இருள் என்ன அடிமைப்படுத்த முடியாது. என் குடும்பத்தில் இருக்கிற இருள் இன்னைக்கு மாறி போயிடட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எந்தெந்த காரியம் வாழ்க்கையில் இருளா இருக்கிறதோ இன்னைக்கு கர்த்தருடைய வெளிச்சம் உங்க மேல இறங்கி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இன்னைக்கு உங்களை சந்திக்கட்டும். ஒரு வெளிச்சம் உங்களுக்கு உதிக்கட்டும். உங்க இருளான வாழ்க்கை இன்னைக்கு மாறட்டும். உங்க கஷ்டப்பான வாழ்க்கை இன்னைக்கு மதுரமாய் மாறட்டும் என வசனம் சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்தது. நிக்கிற இடத்துல எல்லா வருஷமும் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க. ஆமென். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க. நீங்க நிக்கிற இடத்துல நீங்க எங்க நின்னுக்கீங்களோ பேசுறீங்களோ கை கொடுக்குறீங்களோ யாரெல்லாம் பேசுறீங்களோ கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல இறங்கி வரும். ஆமென் சொல்லுங்கல. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நிக்கிற இடத்துல தேவ மகிமை இறங்கி வரும். இன்னைக்கு கர்த்தருடைய அந்த மகிமை உங்க மேல உதிக்க போகிறது. இதுவரைக்கும் நீங்க உங்களுக்கே பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு இறங்கக்கூடிய அந்த மகிமை அநேகருக்கு ஆசீர்வாதங்களையும் பாத்திரமாய் அந்த மகிமை உங்க மேல உதிக்க போகுதுன்னு சொல்றவங்க சத்தமா வராமன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை வெட்டப்பட்டுடுச்சு பிரதர், வெட்டப்பட்ட வாழ்க்கையா இருக்குது, முடிஞ்சு போன வாழ்க்கை மாதிரி இருக்குன்னு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு அது மறுபடியும் துள் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துளிர்க்க பண்ண போகிறார் ஆண்டவர், மறுபடி எலும்ப செய்ய போகிறார் ஆண்டவர். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். உங்க விளக்கு மங்கிதான் எரிஞ்சிச்சு, உங்க விளக்கு மொத்தமா அணைஞ்சு போகல. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்ல, மொத்தமா அணைய கத்த ஒரு நாள் விட மாட்டார். ஆமென். அணைஞ்சு ஒருவேளை அணைஞ்சிருந்தா கூட இன்னைக்கு மறுபடி உங்க விளக்கை ஏற்ற போகிறார் ஆண்டவர். அணைய வச்சிருந்தாலும் எவன் அணைய வச்சானோ அவனை வச்சே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பா. எவன் உங்க வாசலை மூடினானோ அவனை வச்சே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதனமான வாசல் திறக்கப்பட போகிறது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்தது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க என் மேல கர்த்தருடைய மகிமை உதித்ததுன்னு சொல்ற உங்க கைகளை உயர்த்தி காட்டு. ஆமென். சரி, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். இதோ இருள் பூமி. மற்ற நல்ல கவனிக்கணும், மற்ற எல்லாரும் என்ன கவனிங்க, பைபிளை க்ளோஸ் பண்ணுங்க, பைபிளை வந்து வீட்டில் போய் வாசிங்க. ஏசாயா 60 வீட்டில் போய் நல்லா ஒவ்வொரு வரிசையை எழுத்து கூட்டி வாசிச்சு பழகுங்க வீட்டுக்கு போய். ஆமென். சரி, இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க, வாசிங்க சிஸ்டர். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். எல்லாரும் நல்லா தட்டி சொல்லுங்க, உன்ன மாதிரி யாருமே கொடுத்து வச்சவங்க கிடையாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கல்ல, உங்களை மாதிரி யாரும் கொடுத்து வச்சவங்க கிடையாது. உலகத்தையே இருள் மூடுதான். ஆமென். தேவ பிள்ளைகளை மூடுறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இப்படியா அமைன் சொல்லுவீங்க? தேவ பிள்ளைகளை எந்த வல்லமையும் மூட முடியாதையா? உன் வாழ்க்கையை தொடங்கினவர் அவர் தான் முடிக்கணுமே தவிர வேற இடையில வருகிறதெல்லாம் வந்து உன் வாழ்க்கையை ஒரு நாள் அணைக்க முடியாது, முடிக்க முடியாது. ஆமென். இதோ இருள் பூமியையும் மூடுமா, ஜனங்களை மூடுமா, ஆனா ஒன்ன கர்த்தருடைய மகிமையை மூடுகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவா என்ன கர்த்தருடைய மகிமை மூடும் சொல்றவங்க மாத்திரம் ரெண்டு கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை என்னை மூடும். இன்னைக்கு எது என்ன மூடுதோ இல்லையே, கர்த்தருடைய மகிமை உலகத்தையே இருள் ஆளுகை செய்யும். இந்த சென்னை பட்டணத்தையே இருள் ஆளுகை செஞ்சாலும் வா, வீட்டுல கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கிறத ஜனங்கள் பார்ப்பார்கள். இஸ்ரவேல் ஜனத்திற்கும் எகிப்தியருக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணின தேவன். தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கும் ஊழியம் செய்யாதவங்களுக்கு கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்களே. இஸ்ரவேலுடைய குடும்பத்திலே வெளிச்சம் இருந்தது, எகிப்தருடைய வாழ்க்கையில இருள் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை அங்க கர்த்தர் உண்டு பண்ணினது போல இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வித்தியாசம். ஆமென். உலகத்துக்கும் உங்களுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார்.
எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஆமென் சொல்லுங்கல. 1000 பேர் வரலாம், நீங்க போகும்போது தனியா தெரிவீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 1000 பேர் போகலாம். ஆமென், 1,00,000 பேர் போகலாம், ஆனா உங்களை பார்க்கும்போது தனியா தெரியும். சொல்லுங்களா, ஆசையோட ஆசையா இல்லையா? தட்டி சொல்லுங்க, உங்களை பார்த்தா தனியா தெரியும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். தனியா தெரியும்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்க போய் நின்னாலும் தேவ மகிமை உங்க மேல இருந்தா உங்களை பார்த்தா தனியா தெரியும். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்கலாம், எத்தனையோ ஸ்டார்ஸ், எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். தேவ பிள்ளைகள் உங்களை கர்த்தர் உத்தியாசப்படுத்தி காட்டுகிறவரா இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியும் நான் சொல்றது? ஆமென், ஹல்லேலூயா. ஐயா உனக்கு தெரியுமா, எத்தனையோ பாடுகள் சோதனைகள் வந்தாலும் உங்களால மட்டும்தான் அந்த பாடுகளை மேற்கொள்ள முடியும். நமக்கு வருகிற பாடு பிரச்சனை உலகத்தானுக்கு வந்துச்சு நினைச்சுக்கோங்களேன், அவன் தாங்க மாட்டான். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா தேவனுக்கு தெரியும், என்ன வந்தாலும் என் பிள்ளைகள், என்ன வந்தாலும் என் பிள்ளைகள் எலும்பி நிற்பாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். என்ன வந்தாலும் என் பிள்ளைகள் எலும்பி பிரகாசிப்பாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். அத்திமரம் துளி விடாமல் போனாலும் என் பிள்ளைகள் பிரகாசிப்பாங்கன்னு தெரியும். ஆட்டு மந்தையிலே பலன் இல்லாமல் போனாலும் என் பிள்ளைகள் பிரகாசிப்பாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். தொழுவத்திலே ஆடுகள் இல்லாமல் போனாலும் என் பிள்ளைகள் பிரகாசிப்பாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களே. திராட்சை செடியில பலன் இல்லாமல் போனாலும் என் பிள்ளைகள் பிரகாசிப்பார்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன வந்தாலும் நான் பிரகாசிப்பேன் சொல்றவங்க மாத்திர கைகளை உயர்த்துங்களே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஹல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உன் ஒளி வந்துடுச்சு. கர்த்தர் உனக்கென்று வைத்த ஒளி வந்துடுச்சு. ஆமென், விசுவாசிக்கீங்களா? ஒருவேளை புதிய இந்த சத்தியத்தெல்லாம் புதுசா கேட்கிறவங்கள நீங்க இருக்கலாம், ஆனா உங்க மேல வெளிச்சம் வந்துடுச்சு. அதனாலதான் இந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தருடைய வெளிச்சம் வந்துடுச்சுன்னு சொல்றவங்க மாதிரி? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். யோசேப்புடைய வாழ்க்கையில மூடப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தது அவனுடைய வாழ்க்கை. ஆமென், சொந்த சகோதர குழிக்குள்ள போட்டு மூடணும் தான் நினைச்சாங்க, ஆனா அந்த நேரம் கர்த்தர் இஸ்மவேல் அனுப்புனார். ஆமென், ஆமென் சொல்லுங்களே. இஸ்மவேல் அனுப்பலன்னா அவன் குழிக்குள்ளே இருந்திருந்திருப்பான். போட்ட உடனே ஒருத்தன் அனுப்புனார். ஆமென் சொல்லுங்களே. அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போனார், போத்திபாருடைய வீட்டுக்கு. ஆமென் சொல்லுங்களே. அங்கிருந்து மறுபடி ஷிஃப்ட் பண்ணாரு சிறைச்சாலைக்கு. வெளிச்சம் மகிமை அவனை தின் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன். வாக்கு தத்தங்களும் கர்த்தர் அவன் மேல வைத்திருக்க தரிசனங்களும் அவனை பின் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. உன்ன தெரியுமா, தேவ தரிசனம் இனி எங்க இருந்தாலும் உன்னை சிங்காரத்துக்கு கொண்டு போவையா? தேவனுடைய வார்த்தை உன்னை எங்க இருந்தாலும் சிங்காசனத்துக்கு கொண்டு போ. நீ சிறைச்சாலையில் இருக்கிறியோ, கட்டப்பட்டு இருக்கிறியோ, தொழில் மரத்தில் உன கட்டி வச்சிருக்கிறாங்களோ தெரியாது, ஆனா உன்னே உன்னை தெரியும். கர்த்தருடைய மகிமை இறங்கிச்சுன்னா எங்க இருந்தாலும் உன்னை கர்த்தர் சிங்காசனத்துக்கு கொண்டு போகிறவரா இருக்கிறார். ஏன்னா தொடங்கினவர் அதை முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், எத்தனை பேர் நம்புறீங்க? தொடங்கினவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். புரிஞ்சவன் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அதுக்கு முன்பதாக எவன் உன் வாழ்க்கையில விரோதமாய் வந்தாலும் உன்னை மூடி போட நினைச்சாலும் உன்னை மூடி போட முடியாது. ஏன்னா இருள் பூமியை மூடும், ஆனா உன்னை கர்த்தர் மூடுவாராம். ஆமென் சொல்லுங்களே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை கர்த்தர் மூடுகிறவராயிருக்கிறார். அவருடைய சிறைகளினால உன்னை மூடுகிறவராயிருக்கிறார். அவருடைய செட்டைகளின்